கொடுப்பதற்கு லஞ்சம் கொடுக்க பணம் இல்லாததால் தாசில்தார் அலுவலக வாசலில் தாலியை தொங்கவிட்ட பெண். தங்களுக்கு சொந்தமான நிலத்தின் பட்டா மாற்றத்திற்காக லஞ்சம் கொடுக்க பணம் இல்லாததால் தாசில்தார் அலுவலக வாயிலில் தாலியை தொங்கவிட்ட பெண்ணால் தெலுங்கானா மாநிலத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் ராஜன்னா சிர்சில்லா மாவட்டம் ருத்ரங்கி மண்டலம் மணலா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேசம். இவரது மனைவி மங்கா ராஜேசம் பெயரில் அதே கிராமத்தில் 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை பாதித்து இறந்தார். இவர் பெயரில் இருந்த நிலத்தை வேறு பெண்ணின் பெயருக்கு தாசில்தார் பட்டா மாற்றி வழங்கினார். இதை அறிந்த மங்கா கடந்த 3 ஆண்டுகளாக தாசில்தார் அலுவலகத்தில் தன் கணவர் மீது இருந்த நிலத்தை தன் பெயருக்கு மாற்றி பட்டா வழங்க வேண்டுமென கேட்டு வந்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் லஞ்சம் இல்லாமல் எந்த பணியும் செய்ய முடியாது என கூறி மறுத்துள்ளனர். இதையடுத்து மங்கா தனது கணவர் இறந்ததால் அவர் கட்டிய தாலி மட்டுமே உள்ளது என கூறி தாலியை தாசில்தார் அலுவலக அதிகாரிகளிடம் கொடுத்து நிலத்தை தன் பெயருக்கு மாற்றி பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இதை பார்த்த பதறிய அதிகாரிகள் மங்காவிடம் தாலியை திருப்பி கொடுத்துவிட்டு பட்டாவை மாற்றித் தருவதாக உறுதியளித்துள்ளனர். அதன் பிறகும் பட்டா வழங்காததால் விரக்தி அடைந்த மங்கா தாலியை தாசில்தார் அலுவலக வாசலில் தொங்க வைத்துவிட்டு வந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்குது அப்படி நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியிருக்குது. சுதந்திர இந்தியாவில் லஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை தனி பிரிவே வச்சு நம்முடைய அரசாங்கம் நடத்தினாலும் இதுபோல் லஞ்சங்களை வந்து ஒழிக்கவே முடியலைங்கிறது நம்மளோட எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது பாருங்கள். இந்த சம்பவம் தெலுங்கானாவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அவலமாக தான் இருக்குது. மத்திய அரசும் சரி அந்தந்த மாநில அரசுகளும் சரி இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து லஞ்சத்துங்களை ஒழிச்சாங்க அப்படின்னா நம்ம நாடு உண்மையிலே சுதந்திரம் பெற்றதுக்கான அடையாளத்தை பெறும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தகவல் பிடிச்சிருந்துச்சுனா மற்றவங்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிற உறவுகளே, நன்றி. Thank you.